வணக்கம். வாழ்க்கையில் நம்ம பழகிற மனிதர்கள் இருக்காங்கள, அவங்ககிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பழகிறது, எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பழகக்கூடாது, எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கணும், எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உதாரணத்துக்கு, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பல மனிதர்கள் வந்து பாசிட்டிவாகவே விஷயங்களை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கும், சில மனிதர்கள் நெகட்டிவாகவே விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதாவது எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில மனிதர்கள் வந்து அப்படியே குற்றம் குறைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயங்களும் நிறைன்றதை பார்க்க மாட்டாங்க, குறைகள் பார்ப்பாங்க. அதாவது நிறைன்றது ஒரு 50% நிறை இருக்குன்னு வச்சுக்கணும் ஒரு மனிதன்ட்ட, அந்த 50% நிறை அப்படின்றது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல, அதை பார்க்காம 50% நெகட்டிவாக இருக்கும்ல, அந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு ஒரு மனிதனை வந்து தப்பாகவும் தவறாகவும் ரொம்ப கீழ்த்தரமாகவும் எடை போடுவார்கள். சில மனிதர்கள் எப்போவுமே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து பல மனிதர்கள் இப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன இது, மனிதர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்றது மாதிரி நமக்கு தோணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்திற்கு, ஒரு ஆசிரமம் இருக்குது, அந்த ஆசிரமத்தில் ஆசிரமத்தினுடைய தலைவர் இருக்கார். அந்த ஆசிரமத்தில் நிறைய மனிதர்கள் நிறையா தங்கியிருப்பாங்க இல்லையா, நிறையா வந்து துறவிகள், நிறைய மனிதர்கள் இப்போ இதெல்லாம் நிறைய இருப்பாங்க. அப்படி தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வேறு அறைகள் இருக்கும், ஒவ்வொரு அறையிலையும் 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர் இப்படிலாம் தங்கியிருப்பாங்க இல்லையா. அப்படி தங்கியிருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் போய் ஒரு ஆசிரமத்தினுடைய தலைவர்கிட்ட, அந்த ஆசிரமத்தினுடைய தலைவர்கிட்ட போய் சொல்கிறார், சொல்லி புகார், சுவாமி ஒரு விஷயத்தை நீங்கள் உடனே செஞ்சாகணும் அப்படின்னு. ஏன், என்ன விஷயம், என்ன செய்யணும் அப்படின்னு. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஆள் என் அறைக்கு வந்திருக்கார்ல, அந்த அறையில் இருக்கக்கூடிய மனிதரால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சாமி. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவர் வந்து புகை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, சிகரெட் பிடிக்கிறாரு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு புகையை ஊதிக்கிட்டே இருக்காரு, ரூம் ஃபுல்லாக புகை அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் இப்படி இருக்கணும், என்னால் மூச்சு விடவே முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல, உட்காந்துருக்க முடியல, அன்ஈஸியாக இருக்குது, என்னால் இப்படி இருந்தால் எனக்கு நரக வேதனையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்ன செய்யணும், உன்னை வந்து வேறு ரூம் வேணும்ன்றியா, அந்த ரூம் வேண்டாமா, இல்லை இல்லை வேறு ரூம்னா இப்படி எனக்கு அந்த அறை தான் வேணும், அந்த அறை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆரம்பத்துலேருந்து நான் அந்த அறையில் தானே இருக்கேன், எத்தனை வருஷமாக இருக்கேன் அந்த அறையில், அந்த அறை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அறை, நானே கேட்டு தானே அந்த அறை வேணும்னு எனக்கு கேட்டேன், அதை விட்டு இப்படி மாறுறது அப்படின்னா அப்படின்னு அது மாறலாம் வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு காரியம்தான் செய்யணும், அந்த ரூம்மேட்டாக இப்போ வந்து ஒரு ஆள் வந்து என் கூட சேர்த்துருக்கீங்களே அவரை மாற்றிருங்க, அவர் வந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு, அவர் வந்து எனக்கு ஒத்து வராது சாமி, அவர் அப்படியே மாற்றிருங்க, வேறு ஒரு இடத்துக்கு வந்து வேறு ஏதாவது ரூமில் போட்டு விட்ருங்க, நான் எஸ்கேப் ஆனது மாதிரி இருக்கும், எனக்கு அந்த விடுதலை கிடச்சா போதும் அப்படின்றாரு. அவ்வளோதானே, உனக்கு அதை செய்யணும், அவ்வளோதானே, செஞ்சுருவோம், அதை வந்து அந்தால் மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் சொன்ன உடனே உடனே நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொன்னார், இங்கே பார்ப்பா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த அவனை வந்து நீ சொன்னேன்னு சொல்லி மாத்துறன்றது உனக்கு உதவி செய்கிறன்ற மாதிரி நினைக்காத, உனக்கு உதவி கிடையாது, நான் இன்னும் சொல்ல போனால் அந்த ஆளுக்கு தான் நான் உதவி செய்கிறேன், உனக்கு உதவி கிடையாது. நீ இப்போ கேட்குறீல அந்த ஆள் மாற்றணும் அப்படின்றீல, மாற்றின உடனே சரின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரூமுக்கு சரின்னு சொல்லி அந்த ஆளை போட்டுடலாம், போட்டு விட்டுருவேன், ஆனால் குறை வந்து அந்த ஆள் மேலே குறை கிடையாது. அவன் சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்லையில அவன் மேலே குறை கிடையாது, ஓ மேலே தான் குறை. என்ன பிரச்சனைனா, நீ இப்போ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது 5வது குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தான், அவன் வந்து குரட்டை விடுறான்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னேன், அவன் எப்போவுமே தண்ணி அடித்து போதையிலேயே இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆளுதுன்னு சொன்னான், அவன் எப்போவுமே சோம்பேறித்தனமாக படுத்தே கிடக்கிறான், எந்த விதமான சுறுசுறுப்பும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான், அதனால் எனக்கு தொந்தரவாக இருக்குது, எப்போவுமே ஒரு மனிதன் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அறையில் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி 4 குற்றச்சாட்டு, இது 5வது குற்றச்சாட்டு. நீ 4 குற்றச்சாட்டு சொல்லும்போது அந்த 4 பேருமே உன் ரூம்லேருந்து மாற்றிருக்கேன், 4 பேரையுமே மாற்றிருக்கேன், இப்போ 5வது ஆள் இது, இவனையும் நீ மாற்ற சொல்கிற, சரி மாற்றி விட்டுறேன். இப்போ என்னென்னா, இந்த குறைபாடுன்றது அந்த 5 பேர் மேலே மிஸ்டேக் இல்லை, மிஸ்டேக் நீ. நீ வந்து என்னென்னா எல்லார்ட்டையும் குறைகளை பார்க்குற, எல்லார்ட்டையும் குறைபாடுகளை பார்க்குற, எல்லார்ட்டையும் மிஸ்டேக்ஸை பார்க்குற, எல்லார்ட்டையும் தவறான விஷயங்களை மட்டுமே பார்க்குற, எல்லார்ட்டையும் நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பார்க்குற, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கவில்லை. அவன் தண்ணி அடிக்கிறதையும், அவன் பீடி பிடிக்கிறதையும், அவன் சிகரெட் பிடிக்கிறதையும், அவன் வந்து குரட்டை போடக்கூடியதையும், அவன் வளவளன்னு பேசுகிறதையும் இதைத்தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கே தவிர, அவங்ககிட்ட வந்து இன்னும் எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கும், இன்னும் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்க அறிவாளிகளாக இருக்கலாம், ஓவியம் வரைய தெரியவனாக இருக்கலாம், கவிதை எழுதக்கூடியவனாக இருக்கலாம், கதை ஞானம் உள்ளவனாக இருக்கலாம்,
அரசியல் அறிவு உள்ளவனாக இருக்கலாம், இன்னும் பல அறிவுகள் உள்ளவனாக இருக்கலாம், அதெல்லாம் நீ பார்த்துருக்கியா? அதுக்கு பின்னாடி அவங்க திறமையெல்லாம் என்ன இருக்குன்றதெல்லாம் உனக்கு தெரியுமா? மிகப்பெரிய கலா ரசிகர்களாக அவங்க இருக்கலாம், மிகப்பெரிய கலைஞர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு அவங்ககிட்ட இருக்கலாம், அதெல்லாம் நீ பார்த்தியாப்பா? அதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் பார்க்காம நீ வந்து அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறதையும் கொரட்டை விடுறதையும் வளவளன்னு பேசுகிறதையும் இதைத்தான் நீ பார்த்துருக்கியே தவிர, அப்போ நீ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நெகட்டிவான விஷயங்களை, குறைபாடுகளை மட்டுமே நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். அதனால் இப்போ உனக்கு வந்து இதில் நிம்மதி விடுதலைன்னு சொல்கிற விட உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தர்றேன். இதுக்கு முன்னாடி 4 பேருக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி தந்திருக்கேன். இது 5வதாக உங்ககிட்ட இருந்து 5வது மனிதனுக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி தர்றேன். அவங்க ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக கூட இருந்தால் அவங்க தான் நரக வேதனை அனுபவிக்கணும். அவங்ககிட்ட இருந்து அவங்க போகிறது அவங்க எஸ்கேப் ஆகுறாங்கன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிட்டியா? அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போய் இந்த ஆள் உட்காந்தான். இதை வந்து நீங்கள் இதிலேருந்து நீ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா நீங்களும் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பழகணும் அப்படின்றதான். உதாரணத்துக்கு 2 விஷயங்கள். நீங்கள் வந்து மனிதர்கள் கூட பழகும்போது, மனிதர்கள் நண்பர்கள் கூட பழகினாலும் சரி, உறவினர்கள் கூட பழகினாலும் சரி, யார் கூட பழகுவதாக இருந்தால் கூட நெகட்டிவான விஷயங்கள்னு ஏதாவது இருக்கும். 10%, 20%, 30% இருக்கும். அந்த 70% ஒவ்வொரு மனிதன்ட்டு 70%, 80% நிறை இருக்கு இல்லையா? அந்த நிறைன்றதை பாருங்கள், என்ன நிறை இருக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குது, நல்ல குணங்கள்னு என்ன இருக்குது, திறமைன்னு என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதை பாருங்கள், நெகட்டிவான விஷயங்களையே லென்ஸ் வச்சு அப்படியே தேடாதீங்க. இருக்கும், 20%, 30% நெகட்டிவான விஷயம் இருக்கும். எந்த மனிதனாக இருந்தாலும் 100% பெர்ஃபெக்டான மனிதன் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு அந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பாருங்கள். மனிதர்கள்ட்ட குறைகளையே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ஒன்று, அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க கூட பழகும்போதும் நல்ல மனிதராக பழகுங்க. நல்ல மனிதர்களாக பழகுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை, இப்போ நெகட்டிவ் விஷயமா உங்கள்கிட்ட நெகட்டிவாக விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்களும் நீங்கள் எப்படி பயந்து ஓடுறீங்களோ அதேமாதிரி உங்களை பார்த்து அவங்களும் பயந்து ஓடலாம்ல. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் மட்டும் பயந்து ஓடுறதில்ல, மற்றவர்களும் உங்களை பார்த்து பயந்து ஓடலாம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு நட்பு அப்படின்னு வரும்போது நல்ல விஷயங்களை பார்த்து, திறமைகளை பார்த்து, பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து அப்படி இருந்து மனதை எப்போதும் பாசிட்டிவாகவே வைத்து கொண்டிருப்பது. யாரை பார்த்தாலும் அப்படியே முகத்தை பார்த்த உடனே இந்த ஆள் வந்து முகத்தை பார்க்கும்போதே நல்லவன் மாதிரி தெரியலையே, ஒரு அயோக்கிய மாதிரி தெரிகிறானே, ஒரு ஃப்ராடு மாதிரி தெரிகிறானே, ஒரு பித்தலாட்டம் பண்ணுற மாதிரி தெரிகிறானே, ஒரு முள்ள மாதிரி தனம் பண்ணுற மாதிரி இருக்கானே, நல்லவன் மாதிரி தெரியலையே, ஒரு போக்கிரி மாதிரி தெரியுதே மூஞ்சியை பார்த்தாலே அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஆள் வந்து அப்படியே கரடு முரடாக இருக்கான் அப்படின்ற உடனே, கரடு முரடான ஆள் அப்படின்னோடனே அவன் வந்து ரவுடியாக இருப்பானோ, ஒரு தப்பான வழியில் ஈடுபடக்கூடிய மனிதனாக இருப்பானோ, ஒரு தவறான செயல்களை செய்யக்கூடியவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே உடனே இடப்படக்கூடாது. நல்ல விஷயங்களை பாருங்கள், பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஃபுல்லாக நெகட்டிவான, அப்படியே நெகட்டிவ் வேவ்ஸ் அப்படின்ல, எதிர்மறையான அலைகள் அது மட்டும்தான் போய்கிட்டே இருக்கும். எதிர்மறையான அலைகள் வீசி 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 உங்கள் மனசு வந்து அப்படியே டார்க்காக இருக்கும். சூன்யம் அப்படின்றோம்ல, டார்க் பிளாக், அப்படி பிளாக்காக இருக்கக்கூடாது. நிர்மலமாக அப்படின்ற டிரான்ஸ்பேரன்சி, டிரான்ஸ்பேரண்ட், ஒயிட், அப்படியே ஷைனிங்காக, அப்படியே வந்து சூரியனை போல, நிலவை போல பிரகாசமாக, அப்படியே ஒளி வீசி கொண்டு, அப்படியே வந்து தேஜஸாக அப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களாக, பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள், பாசிட்டிவான மனிதர்களை பாருங்கள், பாசிட்டிவான குணங்களை பாருங்கள். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பாருங்கள், பழகுங்கள். அது மட்டுமே தான் உங்கள் கண்களில் படணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இதயம், மனசு இருக்கு இல்லையா, அது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும், உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும், குதூகலம் நிறைந்ததாக இருக்கும், ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கும், துள்ளி கொதித்து குதித்து கொண்டு இருக்கும். நீங்கள் எப்போவுமே அப்படியே சந்தோஷத்தில் மிதந்து கொண்டு இருக்கலாம். அப்போ உங்கள் இதயத்தை சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டால் பாசிட்டிவான விஷயங்களை அனைவரிடமும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அதை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து இந்த சைட்டில் நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல்
பலருக்கும் பயன் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உடனடியாக எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறீங்களா? பண்ணுங்கள்.